لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على رسول الله أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا بني إنها إن تك مثقال حبة من خردل فتكن في صخرة أو في السماوات أو في الأرض يأت بها الله إن الله لطيف خبير يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم لا تمار أخاك ولا تمازئه ولا تعز موئدا فتخلفه أو كما قال عليه الصلاة والسلام إلا وعلى الله جل جلاله ويبهند எங்களுக்கெல்லாம் ரசூலாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த மூமினான முஸ்லிமான அனைத்து மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியன் பின்பு அல்லாஹ்வுடைய கடமை ஜுமாவுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவைகளை எடுத்தும் தவறான தீய காரியங்களை விட்டும் ஒதுங்கி வாழும்படி தேவி கொண்டிருக்கிறான். அந்த தக்குவாவை கொண்டு நான் உங்களுக்கும் எனக்கும் நான் வசியை செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, கனவான்களே, உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய நிம்மதிய மகிழ்ச்சிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தில் அல்லாஹ் இவைகளை வைத்திருக்கிறார். எந்த மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார்களோ, சரியத்தை கொண்டு வந்தார்களோ, இதுலதான் மனிதர்களுடைய நிம்மதியும் முழு மக்களுடைய பாதுகாப்பும் முழு மனிதர்களுடைய கடைசி லட்சியமும் அல்லாஹ் வச்சிருக்கிறது. அது இல்லாம உலகத்தில பணத்திலேயோ அல்லது பட்டத்திலேயோ அல்லது பொருட்கள்லேயோ மனிதர்களுடைய லட்சியத்தை நிம்மதி அல்ல அவைகள். அப்ப இந்த உலகம், உலகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்தும் இது மனிதர்களுக்கு சோதனைக்காக வேண்டியும் படிப்பினைக்காம நல்லா வச்சிருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பொருட்களாயிருக்கட்டும், எவ்வளவு சொத்துகளாயிருக்கட்டும், வானம் பூமிக்கு இடையில எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தும் மனிதர்களுடைய சோதனை அல்லது படிப்பினைக்காகவே, நிம்மதிக்காகவே இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒன்றையுமே வைக்கல. இந்த உலகத்தை கொண்டு நிம்மதி பெற்றவர் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. எது அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுக்கிறானோ அது அவன் படிப்பினை பெற்றுக்கொள்ளும். பணம் கிடைக்குது அல்லது டிகிரி அந்த மாதிரி கிடைக்குது, இல்லாட்டி உலகத்தில் ஏதாவது துறையில இருக்கிறான், இது ஒரு படிப்பினைக்காகவே. ஏனென்றால் எங்களை விட எத்தனையோ சமுதாயம் இந்த உலகத்துக்கு மேலால போயிருக்குது, எங்களை விட எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். கடைசி முடிவு அல்லாஹ் மார்க்கத்தை தான் முன்காட்டியது. அன்பான சகோதரர்களே,
அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த எத்தனை சஹாபாக்கள் கடைசியாக ரசூலோட கையில வந்து இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எடுத்து நடந்தார். இதுலதான் இவர்களுடைய நிம்மதி இருக்கிறத முடிவெடுத்தார். உதாரணத்துக்கு ஹஜரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய உத்தம சஹாபாக்கள் ஒராள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சைஃபுல்லா அல்லாஹ்வுடைய வால் என்று பட்டம் பெற்றவர்கள். இவர் மக்கால வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 8வது ஆண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். யார்? ஹஜ்ரத் காலித் பின் வலீத். 8 வரையில் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி கஷ்டம் கொடுக்கணுமோ அவ்வளவு கஷ்டம் கொடுத்தார். முஸ்லீம்களுக்கு என்ன துன்பம் செய்யணுமோ அவ்வளவு செய்தார். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் 11 வஃபாத்தாராங்க. இந்த உலகத்தில் மௌத்தாத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னால போய் மதீனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் காலித் இப்னு வலீத். சைஃபுல்லாண்டு பெட்டம் பெற்றவர். ஆனால் மக்கால இருக்கும் பொழுது விரோதம், அதாவது விரோதத்தில் இறங்கினார். இஸ்லாத்துக்கு எதிராக விரோதத்தில் இறங்கினவர்கள் காலித் இப்னு வலீத். அவங்களே சொல்றாங்க, லம்மா அராதல்லாஹு பி அர்ருஷ்டஹு, அல்லாஹ் அவனுடைய ஹிதாயத் அவனுடைய நேர்வழியை அல்லாஹ் எனக்கு நாடின பொழுது கதஃப ஃபி கல்பி, என்ற உள்ளத்தில் அல்லாஹ் போட்டான். பாருங்க சகோதரர்களே, இஸ்லாம் ஹிதாயத் அது அல்லாஹ்வுட கையில். ஹிதாயத் அல்லாஹ்வுட கையில், வழிகேடும் அல்லாஹ்வுட கையில். ஹிதாயத் என்ற என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் பிரகாரம் வாழ்வதுதான் ஹிதாயத். கெட்ட வழி என்றா என்னது? வழிக்கே என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விட்டும் அதாவது இல்லாம வாழ்வது, அதை எடுக்காம வாழ்வதுதான் பலாலத் வழிக்கேடு. அதுல ஹாலி சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை நாடின பொழுது உள்ளத்தில் இஸ்லாத்துடைய ஆசையை போட்டான். அன்பான சகோதரர் ஹஜ்ரத் காலித் இஸ்லாத்து வர காரணம் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக பல இடங்களில் பாடுபட்டவர். அவர் பத்ருல, உஹதுல, ஹந்தக்ல, ஹைபர்ல, பனி முஸ்தலக்ல, கஸ்வா பனி முருசி, இது மாதிரி இடங்கள்ல ரசூலுல்லாஹ்க்கு எதிராக வாழ்த்தூக்கினவர்கள். எல்லாத்திலையும் சொல்றாங்க, நான் பேசி திரும்பி வாரதான் இந்த வேலை. கது ஷஹித்து ஹாதிஹில் மவாத்தின புல்லஹா அலா முஹம்மதின் பலைசஃபி மவாத்தினின் அஷ்ஹதுஹு இல்லா அன்சரிப்பு. சொல்றேன், நான் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக எத்தனையோ இடங்கள்ல எதிராக பாடுபட்டேன், ஆனா முடிவு நான் சும்மா திரும்பி வாரேன். அதனால இஸ்லாத்துக்கு எதிராக யாரு பாடுபட்டாலும் அவங்க சும்மா போனவாறு திரும்பி வருவாங்க. போனவர் வந்தார், ஒரு புரோசனமே இல்லை. சிலர் வகால இன்னி அரா ஃபி நஃப்ஸி அன்னி மௌதியுன் ஃபி கைரி ஷயின் வ அன்ன முஹம்மதன் சையதஹத். சிலர் காலித் இப்னு வலீத், நான் பார்த்தன், நான் முடிவெடுத்தன், நான் போரிடமெல்லாம் தோல்வி, ஆனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள் கண்டுகொண்டான். அதனால சொல்லி எங்கள் உலகத்துல பார்க்கலும் ஒரு மக்கள் ஒரு கூட்டம் உலகத்துக்கு பாடுபடுறவர்கள், மக்கள் என ஒரு கூட்டம் மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபடுறோம். மக்களை ரெண்டா பிரிக்கேன், ஒருவாக உலகத்துக்கு பாடுபடுறோம், எனமொரு கூட்டம் மார்க்கத்துக்கு பாடுபடுறோம். உலகத்துக்கு பாடுபடுறவங்க விஷயம் மார்க்கத்துக்கு பாடுபடுற விஷயத்துல ஜெம்பிக்காது. யாரு துனியாக்காக வேண்டி பாடுபடுறாங்களோ, கால நேரம் கூட கொடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு மார்க்கத்துல நல்லெண்ணம் வராது. ஏன்? 24 மனுஷத்தியாலும் துனியா கொடுக்கிறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு ஆகறத்துடைய கவலை சிந்தனை எப்படி வரும்?
அதனால முடிவென்னது, ஒரு காலத்துல இவங்களும் இந்த மார்க்கத்தில் சேரத்தான் போறாங்க. வெளியீடு மாதிரி ஒரு நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு தனிமேல யோசனை பண்றாரு, ஐயின் பகிய இப்ப என்னதான் மிச்சம், நான் பதில கலந்து கொண்டேன் வெற்றி இல்லை, உஹதுல கலந்து கொண்டேன் வெற்றி இல்லை, ஹைபர்ல கலந்து கொண்டேன் வெற்றி இல்லை, எல்லாத்திலுமே தோல்வி. மக்கள் அப்படித்தானே துனியாவுக்கு நேரம் கொடுப்பாங்க, போர் இடமெல்லாமே தோல்வி, தோல்வி அடைஞ்சேக்க விரக்தி உண்டாகும், யோசனை பண்ணுவாங்க நான் என்ன செய்யறதுக்கு. இதே போல காலி சொல்ற குல்து ஃபீ நஃப்ஸி ஐ ஷய்இன் பகிய, இப்ப நான் எனக்கு என்ன மிச்சம் இருக்குது, நான் இப்ப வேற எங்க கலந்து கொள்ள, ஐனா அஸ்ஹப் இலா இலா இலன் நஜாஷி, நான் இப்ப எங்க போக, மக்காவை விட்டுட்டு மக்கா விட்டுட்டு நான் நஜாஷியில போவ ஹபஷாவுக்கு. வல் முஸ்லிமூன ஆமினூன இந்தஹு, முஸ்லிம்கள் நஜாஷி இடத்துல நிம்மதியாக வாழ்றாங்க, அங்க போன எனக்கு வெற்றி இல்லை. ஹதரத்தே நஜாஷி இவர் சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு, ஹதரத்தே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத்தே அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுடைய சகோதரர் ஹதரத்தே ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு ஹபஷாக்கு போய் ஹதரத்தே நஜாஷிக்கு இஸ்லாத்துடைய தாவத் கொடுத்து ஹதரத்தே நஜாஷி இஸ்லாத்துக்கு வந்தார். இவருடைய மரண செய்தி மதீனாக்கு வரவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிபான ஜனாஸா இங்க தொழுதார். நஜாஷி ஹபஷால மௌத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால காயிபான ஜனாஸா தொழுறாங்க. இதுதான் எங்களை சட்டம், ஒரு மனிதர் எங்கேயாவது மௌத்தாயிருந்தால் நீங்க காயிபான ஜனாஸா தொழேல். இத மாதிரி காலித் இப்னு வலீத் சொல்றார், நான் நஜாஷி போவான், ஆனா அஸ்ஹப் இலன் நஜாஷி, ஆனா நஜாஷி இஸ்லாம் போய் சேர்ந்தி, நான் போன எனக்கு தோல்வி. பாஹருஜ இலா ஹிரக்ல, நான் மன்னர் ஹிரக்கிட போவான், ஹிரக்கண்ட போவா நான், அல்லது பாஹருஜ் அல்லது நான் மார்க்கத்தை விட்டுட்டு கிறிஸ்டியன் அல்லது யகுதியிட போவான், அல்லது அஜம், அல்லது நான் அரபு நாட்டை விட்டுட்டு இங்கேயாவது இந்தியா பாகிஸ்தான் போன்ற அஜம் நாட்டுக்கு போவான். இப்படி எல்லாம் ஹதரத்தே ஹாலித் யோசனை பண்டார். ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு எல்லா இடத்திலையும் தோல்வி, போற போற இடமெல்லாம் தோல்வி நஷ்டம். இப்ப ஏழாத முறையில யோசனை பண்றாரு, நான் எங்க போக, நஜாஷியில போவா, ஹிரக்கல்ல போவா, யகூதியாகவா, நசரானியாகவா, அல்லது ஒன்றும் வேணாம், வேற எங்கேயாவது அஜம் நாட்டுக்கு போவா, இப்படி எல்லாம் யோசனை பண்ற. மார்க்கமில்ல வாழ்க்கையில பைத்தியம் பிடிக்கும் சகோதரர்கள், அதனுடைய காலத்துக்கு மார்க்கம் இல்லை, சரியான ஒரு வழிய பிடிச்சு கொள்ளல, ரசூலுல்லாட வழியில வரல, ரசூலுல்லாட வழிக்கு மாற்றம் செய்யறாரு, பைத்தியமாயிருக்கிற எங்க போகணா. அப்படித்தான் சில மக்கள் தோல்விக்கு மேல தோல்வி காண செல்ல கேட்கிறாரு, நான் இங்க போவ, நான் அந்த நாட்டுக்கு போவ, வியாபாரத்துக்கு நான் இங்க போவா, நான் இங்க போவா, முடிவில்ல சகோதரர்களே. மர யோசனை பண்ணாரு, தாரி மிம்மன் பகிய மின் அஹலி, இந்த குடும்பத்தில் இஸ்லாத்துக்கு போகாதவர்களோட நான் மக்கால இருக்குவா. இப்படி எல்லாம் ஹாலித் இப்னு வலீத் யோசனை பண்றார். ஏன் இந்த யோசனை, ஏன் மார்க்கம் இல்ல வாழ்க்கையில, வாழ்க்கையில ஷரியத் இல்ல, வாழ்க்கையில இஸ்லாம் இல்ல, வாழ்க்கையில ஈமான் இல்ல, பிரச்சனை உள்ளத்துல பிரச்சனை, ஆனா பணம் இல்லாம இல்ல. குறைசிகளுடைய குறைசிகள்ல மஹ்ஸூம் கிளையாருடைய தலைவர் ஹஜ்ரத்தே ஹாலித் இப்னு வலீத், தலைவர் போஸ்டும் இருந்தவர், ஆதிக்கம் உள்ளவர், பட்டம் உள்ளவர், செல்வம் உள்ளவர், ஆனா மார்க்கம் இல்ல, எல்லாம் ஜீரோ. ஜீரோக்கு என்ன புரோசனம், ஜீரோ பத்து ஜீரோ வச்சுக்கொள்ள, பத்து சைஃபர், ஒரு புரோசனமே இல்லை, ஒரு சைஃபர் ஒன்ற போடுங்க, அண்ண சைஃபர் பொறுமதி வந்த பத்து, இன்னும் ஒரு சைஃபர் போடுங்க,
நூறு, என்ன ஒரு சைபர் போடுங்க ஆயிரம், என்ன ஒரு சைபர் போடுங்க பத்தாயிரம், என்ன ஒரு சைபர் போடுங்க ஒரு லட்சம். இந்த சைபர் எல்லாத்துக்கும் மேன் பொறுமதி இந்த உண்டால உண்ட கலட்டுங்க, எல்லாம் சைபர் தான். இதே போலதான் ஹாலித் இப்னு வலீத் எல்லாம் இருந்துச்சு, சைபர் மாறி எல்லாம் தலைவராயிருந்தாரு, பணமுள்ளவராயிருந்தாரு, வீரராயிருந்தாரு, ஒரு புரோஷனமே இல்லை. உண்ட போடல்ல அல்லாஹ் ஒருவன் அவனை போட்டுக்கொள்ள. இத மாதிரி தான் இந்த உலகம் சகோதரர், எல்லாம் தலைக்கு மேலால் மார்க்கம் இல்ல, எல்லாம் ஜீரோ. அன்பான இப்படி ஹாலித் இப்னு வலீத் யோசனை பண்ணி கொண்டு இங்க செல்ல, இது தஹல மக்கத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால நுழையிறாங்க, இப்ப ஹிஜ்ரி ஏழுல. எனக்கு உம்ராவுக்காக வேண்டி, என்ன உம்ரா, ஹுதைபியால செஞ்ச உம்ராவுடைய கலாவுக்காக வேண்டி. ஹுதைபியால வந்தா ரசூல் உம்ரா செய்த காரில், குறைசல் செஞ்சா அவங்களுக்கு இந்த வருஷம் உம்ரா செய்யல. அதுல யார் இருந்தாரு, சுஹைல், சுஹைல் பின் அம்ர். அவர் முஸ்லீம்கள்ல எதிரியாக இருந்தார், எதிரிகள்ல தலைவராக இருந்தார், முஸ்லீம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக இருந்தார். ரெண்டு பேருக்கு இடையில ஒப்பந்தம் நடக்குது, அக்ரிமென்ட், அக்ரி. சுஹைல், ஹாலித் இப்னு வலீத், அம்ர் இப்னு ஆஸ், உஸ்மான் இப்னு தல்ஹா, ஸஃவான் இப்னு உமையா, ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா, இக்ரிமா போன்றவங்க எல்லாரும் எதிரிகள். இவங்க எல்லாரும் சென்றாங்க ரசூலுல்லாஹ்க்கு மக்காக்குள்ள நுழையல. ஆறுல உடன்படிக்கை செய்யுங்க, எழுதுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ரைட், நாங்க அக்ரிமென்ட் செய்வோம். என்ன முதலாவது சொன்னா, பத்து வருஷத்து யுத்தம் இல்ல, சரி எழுதுங்க ரசூலுல்லாஹ் அதுக்கு சரி என்றான். ரெண்டாவது சொன்னாங்க, இப்ப உங்களுக்கு உம்ரா செய்யல, அடுத்த வருஷம் வா. அப்பதான் சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்றாங்க. இது என்ன, இது ஹுதைபியா ஹரத்துல உள்ளது, எங்களுக்கு ஹரத்துல வந்து மக்கா போயலாவா. பொறுமை கல்லாரத்தில் கூலி வெற்றி சென்னங்க, அடுத்த வருஷம் உம்ராக்குவாங்க. இவ்வளவு கிட்ட வந்து உலமாக்கல் ஹரம், ஹுதைபியா ஹரத்துல உள்ளது, நாங்க இவ்வளவு ஹரத்து கிட்ட வந்து அடுத்த வருஷம் உம்ரான், இது என்ன செய்தி. சரி, அதுக்கும் எகிரியான இந்த உம்ரா செய்யல ஆறுல, இப்ப ஏழுல வந்தாங்க உம்ராவு. இந்த உம்ரா சொல்ல உம்ரத்துல் கிசாஸ், உம்ரத்துல் கதியா, உம்ரத்துல் கலா, இதுக்கு பல உம்ரா, உம்ரா இந்த உம்ராக்கு பல பேர்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை செய்யாமல் ஆறுல பேய்த்து ஏழாம் வருஷம் வாராங்க உம்ராவுக்கு. ஹாலி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் வார விஷயம் கேள்விப்படவும் நான் தலைமறைஞ்சிட்டேன், நான் ஒழிச்சிட்டேன், எனக்கு அவட்ட மோத பார்த்ததுக்கு அவ்வளோ அவ்வளோ வெறுப்பு. யாட்ட முகம், அல்லாஹ் பாதுகாக்க ரசூல்லாட முகம், எனக்கு ரசூல்லாட முகத்தை பார்க்கணும் கட்டாயம் இல்லை. நான் என்ன செய்யும், ஃபதகையப்து, நான் மறைஞ்சிட்டேன். வலம் அஷ்ஹது, நான் நபியோட கலந்து கொள்ளல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க சவுல், எவ்வளவு ஒரு புத்திமதியான விஷயம் இது, எங்களோட வாழ்க்கையில தேவை. நாங்க முஸ்லீமாக பேர்ல வாழ்றதில்ல, எங்களோட வாழ்க்கைய ஹக்கீகத்துல கொண்டு வந்து காட்டுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செஞ்சாங்க, உம்ரா செஞ்சிட்டு முதலாவது அந்த கல் அல் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லு கிட்ட கண்டாங்க வலீத் இப்னு வலீத். இவர் யார், ஹாலித் இப்னு வலீதுடைய சகோதரன், மூத்த சகோதரன் நானா. வலீத் இப்னு வலீத கண்டாங்க, கேட்டான் ரசூலுல்லாஹ் முதலாவது கேள்வி, ஃபஇன்னி ஐன ஹாலித், கேட்டான் நானாட்டத்தில் உங்களோட தம்பி ஹாலித் எங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறான், எங்களோட உள்ளம் ஷார்பாம், ஒரு விரோதியில உள்ள கேட்கறதுக்கு என்னோட ஒரு ஆள் விரோதம், அவனு சப்போர்ட் பண்ண தேவையில்லை, சரி அவனுக்கு எதிர்ப்பு காட்டவும் தேவையில்லை, கொஞ்சம் பேசி பார்ப்போம்,
அந்த தன்மை கூட எங்க உள்ளத்துல வருதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐன காலித், வலீத் உன்னோட தம்பி காலித் எங்க? சொன்னாங்க, யாதி அல்லாஹு பி, அல்லாஹ் தாலா யாரு அவரை கொண்டு வர இஸ்லாத்துக்குள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா திரும்ப, ஃபகால மிஸ்லுஹு ஜஹில் அல் இஸ்லாம், அவரை போன்றவர்களும் இஸ்லாத்தை விளங்காம இருக்கிறாங்களா? மிஸ்லுஹு ஜஹில் அல் இஸ்லாம், அவர் மாதிரி ஆட்களும் இஸ்லாத்தை விளங்காம இருக்கிறாங்களா? அக்குலுஹு அக்குலுஹு, அந்த ஹாலித் எவ்வளவு புத்திசாலியானவர், எவ்வளவு டேலண்ட் உள்ளவர். அவர் இஸ்லாத்துக்கு வந்தால் அவருடைய முஸ்லிம்களுடைய சேர்த்தால் லகான ஹைர், எவ்வளவு நல்லா இருக்கும். அவர் அல்லாதவர்களை விட நாங்க முன்னு செய்வோமா? இப்படி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உடனே வலீத் பின் வலீத் ஒரு காகிதம் எழுதினாரு. எழுதி ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்க, காலித் வருவார் மக்காக்குள்ள, இந்த கடிதத்தை காலித்த கொடுத்துடு. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பட்டாளம் வந்தாச்சு மதீனாவுக்கு. காலித் சொல்றாரு, ஃபதஹல்து மக்கா ஃபதஹல்து மக்கா, நான் ரசூலுல்லாஹ் போனேக்கு மக்காக்குள்ள வந்தேன், வந்தால் ஒரு ஆள் எனக்கு அந்த கடிதத்தை தந்தார். நான் அந்த கடிதத்தை பிரிச்சு பார்த்தேன், அல்லது எழுதப்பட்டிருக்குது, நான் எழுதியிருக்கிறாரு, ஹாலித் உங்களோட சிந்தனை உங்களோட அபிப்பிராயம் இஸ்லாத்துக்கு வரணும் என்று சொல்லி என்னமே அமையலையே, இதை விட ஆச்சரியம் வேற என்ன ஆச்சரியம் இருக்குது ஹாலித்? அக்குலுக்கு அக்குலுக்கு, நீங்க எவ்வளவு ஒரு புத்திசாலியான மனுஷன். வமிஸ்ருல் இஸ்லாம் ஜஹிலஹு அஹத், இஸ்லாம் போன்ற இந்த மார்க்கம் யாராவது ஒரு மனிதனை மரத்தனமாக்குமா? ஃபகது சாலனி அங்க, உன்னை பற்றி ரசூல் என்னிடம் கேட்டாங்க, ஐன ஹாலித், ஹாலித் எங்க? நான் சொன்னன், யர்த்தி அல்லாஹு பிஹி, அல்லாஹ் அவரை கொண்டு வருவான். நபி கேட்டாங்க, வமிஸ்ருஹு ஜஹிலல் இஸ்லாம், அவரை போல ஆட்களும் இஸ்லாத்தை மறந்து இருக்கிறாங்களா? வலவு கான ஜால நிகாயத்தஹு வசித்தஹு மஅல் முஸ்லிமீன் லகான ஹைரன் லஹு, அவருடைய சக்தியே அவருடைய பலத்தை முஸ்லீம்களுடைய சேர்த்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். வலகத்தம்னாஹு அலா கைரிஹி, அவர் அல்லாதவரை விடவும் நாங்க அவரை முன்னு காப்போம். ஃபஸ்தத்ரிக்யா அஹி, சகோதரனே அவசரமா வந்து என்ன சேர்ந்துக்கோ மதீனாவுக்கு என்று இந்த கடிதத்தை எழுதி வச்சார். ஹாலித் வாச்சாரு, உடம்பெல்லாம் குளிராயிச்சு. சொன்னாரு, நசித்துல் குருஜ், சொன்ன நான் இப்ப நான் மதீனாக்கு போறதே தான் சொல்லிட்டேன். இதுதான் ஒரு ஒரு தன்மை சகோதரர். விரோதி ஐக்கலாம், ஒரு வார்த்தை கேட்போம், அவட செய்தி என்ன? விரோத மண்டத்துக்காக அவரை அவட பேரை கூட எடுக்காம, இது மனித தன்மையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 18 வருஷம் அதாவது கொடுத்த ஹாலித், எல்லா வகையிலும் துன்புறுத்தினவர். இந்த ஹாலிதை தான் காபத்துல்லா முன்னால கேட்கிறாங்க, ஐன ஹாலித், ஹாலித காணல் எங்க போனாரு? நான் என்ன சொன்னாரு சமாளிக்கத்துக்கு, யாதி அல்லாஹு பிஹி, அல்லாஹ் அவரை கொண்டு வருவான். அதனால விரோதம் அது ஒரு சைட்ல, ஏன் விரோதப்படுவான்? யாருக்கு விரோதம், யாருக்கு எதிர்ப்பு காட்டுறது, யாருக்கு ஏசுற ஏசுற கூடுமா? இஸ்லாத்துல இஸ்லாத்துல கூடாது ஏசுற, அடிக்கிற கூடாது, ஒரு மனுஷனை தூரமாக்குற கூடாது, ஒரு மனிதன் நல்ல காரியம் செய்யறார் அவரை பத்தி கெட்ட எண்ணம் பரத்துறது கூடுமா? சகோதரர்களே, அன்பான சொல்லு, அப்படி அப்படி நபி அவர்கள் உள்ளத்துல வச்சு கொள்ளல. எவ்வளவு பெரிய விரோதியா இருக்கட்டும், அந்த மனிதனை கேட்ட எங்க ஹாலி? ஹாலித் மட்டுமல்ல, கேட்டாங்க ஐன இக்ரிமா, இக்ரிமா எங்க? அபு ஜஹலுடைய மகன் அபு ஜஹல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிராவுன் இருந்துச்சு, ஓடினார்களோ சுபஹானல்லாஹ், கடைசி நபியில காலடிக்கு வந்து அதுல ஒரு ஆள் தான் ஹாலித் இப்னு வலீத். இப்ப ஹாலித் சொல்றாரு,
நான் என் உள்ளம் அப்படி இறங்கியா, என் உள்ளம் மிருதுவாய், எல்லா விரோதத்துவமும் என் உள்ளத்தில் அப்படியே உயர்ந்து பெய்தாள். இப்ப நான் என்ன செஞ்சேன், நசித்துல் குரூஜ், இப்ப நான் முடிவெடுத்தேன், நான் கட்டாயம் நான் ரசூலுல்லாஹ் போறதே தான். அன்பான சகோதரர்களே, இப்ப காலித் இப்னு வலீத் கூட்டுக்கு வந்தாரு, அடிமையிட சொன்னாங்க என் ஒட்டகத்தை ரெடி பண்ணுங்க, ஒட்டகத்தை ரெடியாக்கினாரு. பக்கத்துல இருந்தாரு ஹதரத் ஸஃப்வான் இப்னு உமையா, ஸஃப்வான் சொன்னாங்க காலித் நான் மதீனாவுக்கு போறேன், இப்ப நீ இஸ்லாத்துக்கு வாரியா, சொன்னாங்க என் வாப்பா என் சகோதரனை பதில கொண்டாங்க வாங்க, நான் இஸ்லாத்துக்கு வரமே மாட்டேன். அபா கடுமையா எதிர்த்தார், விட்டுட்டார் அவரை. திரும்ப இக்ரிமாட்ட வந்தாங்க, இக்ரிமாட்டேன் சஃப்வான் சொன்ன மாதிரி சொன்னாங்க. இக்ரிமா சொன்னாங்க ஏண்ட வாப்பா அபூ ஜஹல், ஏண்ட சகோதரன் கொண்டாங்க பதில்ல, நான் இஸ்லாத்துக்கு போக மாட்டேன். எப்படி சொன்னாங்க, முழு மக்கால எல்லாருமே இஸ்லாத்துக்கு போட்டும் நான் போக மாட்டேன். யாரு சொன்னாங்க, இக்ரிமா. அல்ல ஒரு காலத்துல இக்ரிமாவை அல்லாஹ் ரசூலோட காலடியில விளைவிக்கிற. இப்ப ஹதரத் காலித் வந்தாரு, உஸ்மான் இப்னு தல்ஹாட போனாங்க, சொன்னாங்க உஸ்மான் நான் இப்ப மதீனா போன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே, ஆனா இவர் ரெண்டு பேருக்கு மாசமா உடனடியா ரெடி ஆயிடுச்சுன்னா நான் வார. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து போற மதீனாவை நோக்கி ஹத்தா என்ற இடத்துல அம்ரு இப்னு ஆஸ் சந்திச்சாங்க. இப்ப அம்ரு இப்னு ஆஸ் மக்கள் வெளியாயிருக்கிற இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி இவங்க ஹாலித் இப்னு வலீதும் உஸ்மான் இப்னு தல்ஹாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மூணு பேரை சந்திக்கிறான் ஹத்தா என்ற இடத்துல. ஹாலித் இப்னு வலீத் கேட்டார் அம்ரு இப்னு ஆஸ் இடத்துல, ஐன மத்தி இருக்கும், எங்க போறீங்க? அம்ரு இப்னு ஆஸ் வெளிக்காட்ட விரும்பல இஸ்லாத்துக்கு போறதாக மறுத்தா, சொன்னாங்க ஐன மத்தி இருக்குமா, உங்க ரெண்டு பேருடைய நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க, இவங்க நீங்க எங்க போறீங்க? சொன்னாங்க உரியதுல் இஸ்லாம், நாங்க மதீனா நோக்கி போறோம். சொன்னா நாங்களும் மதீனா நோக்கி தான் போறோம். மூணு பேரும் சேர்ந்து போறாங்க. போசல்ல முகீரா இப்னு ஷோபா கண்டா மூணு சிங்கங்கள் வந்து கொண்டிருக்கு மதீனாவுக்கு. ஓடோடிய போனா ரசூலுல்லாஹ்ல போய் செல்லத்துக்கு, அங்க அபூபக்கர் ரதி என இருந்தாங்க. கேட்டா என்ன செய்தி, சொன்னாங்க மூணு பேர் வாரம் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்காகவே நான் ரசூலுல்லாஹ்ல போறேன், இவங்களோட வருகையை நான் மாறாய் சொல்ல. அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு சொன்னாங்க நான் போய் சொல்ல ரசூலுல்லாஹ். அவங்க போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், யாதத் மக்காவுடைய சிங்கம் மூணு பேரை அல்லாஹ் வெளியாக்கி தான் மதீனாவுக்கு வாராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. மூணு பேரும் கதீத் என்ற இடத்துல உடைய மாத்தினாங்க. அதான் சுன்னத், ஒரு அந்நிய மனுஷன் இஸ்லாத்துக்கு வாரண்டால் முதலாவது குளிச்சு அவருடைய அவருக்கு ஒரு புதிய உடுப்பு கொடுத்து போறதுதான் சுன்னத். இதை மாதிரி இவங்க புதிய உடுப்பு கொடுத்தாங்க. நேர மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூணு பேரையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காணைய தபஸ்ஸம், நபியா முகம் மலர்ச்சியோட இந்த மூணு பேரையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மூணு பேர்ல முதலாவது காலித் இப்னு வலீத் போனான். சின்னா யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எதிரா நான் இத்தனையோ இடத்துல பாடுபட்டேன், நீங்க என்ன மன்னிச்சோம்? நபி அவர்கள் சொன்னாங்க அல்லாஹும்மக்ஃபிர் லி காலித் இப்னு வலீத், அல்லாஹுவே காலித் இப்னு வலீத் நீ மன்னிச்சிடு. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, காலித் இப்னு வலீத் முன்னுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. கடைசியா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் இஸ்லாம யஜுப்பு மா கான கபலா, இஸ்லாம் இருக்குதே எல்லா தவறையும் மன்னிச்சிருமண்டாரு, எல்லா தவறையும் அல்லாஹ் மன்னிச்சுதான். நீங்க தௌபா கேக்கணும் கட்டாயம் இல்ல, அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வாரத்தோட எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான். இப்ப சொன்ன காலித் இப்னு வலீத் யார் சொல்ல, உங்களுக்கு மோத்துக்கு முன்னால பின்னால உங்களுக்கு வலதால இடதால இல்ல நான் பாடுபட்டேன் தவறாக இல்ல மன்னிக்கப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்களோட இஸ்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. காலித் இப்னு வலீத் சொல்றாரு, இப்ப நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனும் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகும் வரையில எங்களை சரியான கண்ணியம் தந்தாங்க. வல்லாஹி மா கான் ரசூலுல்லாஹ் யஅதிலு பி அஹதன் மின் அஸ்ஹாபிஹி ஃபீமா ஹஸபஹு, என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களை தான் முன்னு கணிப்புவாங்க, என்ன நலவு வந்தாலும் எங்களை முன்னு கணிப்புவாங்க. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் எங்களை மிச்சம் முன்னு கெடுத்து வாழ வைச்சாங்க. அதனால் அன்பான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய இந்த மாதிரி சம்பவங்கள் இப்படி அல்ல, இன்னும் ஆச்சரியமான சஹாபாக்களுடைய சம்பவம், ரசூலுல்லாஹ் எப்படி உள்ளத பணிஞ்சு அந்த மக்களுக்கு மன்னிப்புடைய வாசலை கொடுத்தாங்க.
எல்லா எதிர்ப்பு, எல்லா விரோதம் எல்லாத்துள்ள கடந்து கலட்டி போட்டான். அதனால சகோதரர்களே, விலங்கினா காலிது போன்றவர்கள் உலகத்துடைய எந்த ஒரு அமைப்பிலையும் எங்களை வெற்றி, எங்களோட கண்ணியம், எங்களோட கௌரவம் இல்ல. ரசூல்லா இடத்துல போய் நபியுடைய சுன்னத்தை எடுத்து நல்ல மனுஷனா வாழ்றதுதான் எங்களுடைய கண்ணியம். அதனால சகோதரர்களே, நாங்க முடிவெடுக்கணும். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் உலகத்தில் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை தான் எங்களோட மறுமையான நல்ல ஒரு இடத்தை தரப்பு. இந்த வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இஸ்லாத்துடைய, ஈமானுடைய, ஈமானுடைய, இஸ்லாத்துடைய அல்லாஹ் தஆலா நியாமத்தை தந்திருக்கிறான். இதன் பிரகாரம் வாழ்றதுல தான் எங்களுக்கு பெரிய நிம்மதி. இத்தனை விரோதிகள் எல்லாம் கலண்டு போய் நபீடத்துல போய் காலடியில மண்டித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அதனால் உண்மையான முஸ்லிம்களா வாழும். எப்ப காலித் பின் வலி வஃபாத் ஆனார்களோ அவங்களோட ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுது. அதற்கு ஹிஜ்ரி 21 ஒரு சஹாபி சொன்னாங்க, அஜசத்தின் நிசாவு ஐ எலிதின மிஸ்ல காலித் சொன்னாங்க, காலித போல குழந்தைகளை பெற்றெடுக்கிற விடயத்தில எந்த ஒரு பெண்ணுக்கும் இயலாது. அஜதத்தின் நிசா பெண்கள் கேலா ஐ எளிதின மிஸ்ல ஹாலித் இப்னு வலித், ஹாலித் இப்னு வலித் போன்ற பிள்ளைகள், இது மாதிரி ஆட்களை எந்த ஒரு பெண்ணும் இதுக்கு போல பெற்றெடுக்கவே மாட்டான். அப்படி இந்த உலகத்தில் மக்கள் வாழ்ந்து காட்டினாங்க சகோதரர். அதனால் அன்பான சகோதரர், அல்லாஹு தாலா எங்களுக்கு ஈமான தந்திருக்கிறான், இஸ்லாம தந்திருக்கிறான். இதுக்கல்ல ஒரு உழைப்பை காட்டியிருக்குது. இந்த உழைப்புல கை வைக்கணும் சகோதரர்களே. ஒளிய இதுக்கு விரோதம் அல்ல. இதுக்கு சகோதரர்களே வேற வேற பேசல்ல. இத வாழ்க்கையில எடுக்கிட்டு நடக்கிறதுலதான் அல்லாஹ் நிம்மதி. எனவே சகோதரர்களே, ரசூல் எங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு வழியை காட்டினாங்க. இதன் பிரகாரம் வாழ்ந்தா நிச்சயம் அல்லாஹ் எங்களுக்கு இந்த புண்ணிய கால வாழ்க்கையில நிரந்தரமான வாழ்க்கை அல்லாஹ் மேலான சொர்க்கத்தை தருவான். எனவே யாழ் எங்கட பாவங்கள் நீங்க மன்னித்தல்வானாக. யாழ் எங்கள் அனைவருடைய தவறு நீ மன்னித்தல்வாயாக. யாழ் நாங்கள் குற்றம் செய்தவர்கள் யா அல்லா, தவறுகள் செய்தவர்கள் யா அல்லா, இஸ்லாத் ஒழுங்கா விளங்காதவர்கள் யா அல்லா, எங்களுக்கு இஸ்லாத்தை யாழ விளங்க வைப்பாயாக. இஸ்லாத்துடைய யாழ் கண்ணியத்தை எங்கள் உள்ளத்துல தருவாயாக. யா அல்லா, பணத்துக்காக வேண்டி, அந்நியர்களுக்காக வேண்டி அடிமையா வாழக்கூடிய தரத்தை விட்டு யாழ் எங்களை பாதுகாத்து வைப்பாயாக. இஸ்லாம் யாழ கண்ணியமானது யா அல்லா, அந்த கண்ணியத்தோட நாங்கள் வாழணும் யா அல்லா. உன்னுடைய காவத்துள்ளா மேலானது யா அல்லா, அதனுடைய பொறுமதியோட யாழ நாங்கள் வாழணும் யா அல்லா. எங்கள் அனைவரையால பூரணமான இஸ்லாத்தோட வாழ வைப்பாயா யா அல்லா. எங்கள் அனைவர் ஈமானோட வாழ வைப்பாயாக. எங்களோட கடைசி மௌத்தையா அல்லா ஈமான் இஸ்லாத்தோடு நீ கபூல் செய்வாயாக. யாழ் எங்கள் அனைவருடைய கடைசி முடிவையா அல்லா சுவர்க்கமாக்கி தருவாயாக. எங்களோட பெண்மணிகளை கபூல் செய்வாயாக, எங்களோட பிள்ளைகளை கபூல் செய்வாயாக. யாழ் எல்லோரும் சஹாபாக்கள் உணர்வோடு வாழக்கூடிய தன்மையை தருவாயாக. ஆமீன், ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه واتباعه اجمعين فاوصيكم عباد الله واياكم بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم ومن يبتغي غير الاسلام دينا فلن يقبل منه فهو في الاخره من الخاسرين وقال الله تعالى ايضا انا لننصر رسلنا والذين امنوا في الحياه الدنيا ويوم يقوم الاشهاد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم اذا كان امراؤكم خياركم واغنياؤكم سمحاؤكم واموركم شورى بينكم فظهر الارض خير من بطنها الى اخر الحديث وفي حقه خالد بن الوليد قد استحيت هذه المواطن كلها يعني في بدر واحد على محمد صلى الله عليه وسلم وليس في مواطن اشهده الا ان صرف وان ارى في نفسي اني موضع في غير شيء وان محمدا سيدخل فلما خرج رسول الله الى الحديبيه
وخرج خالد في خيل من المشركين وكما دخل في مكة يوم السنة السابعة وقال خالد تغيبت او كما قال خالد رضي الله تعالى عنه بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم اقول قولي هذا استغفر الله ولكم واستغفروا انه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه واتباعه اجمعين فاوصيكم عباد الله واياك بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد وعن ساداتنا ابي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنه وعن فاطمه سيده نساء اهل الجنه وعن الحسن والحسين سيدا شباب اهل الجنه رضي الله عنهم وارضان اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار فانها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله تعالى يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.